நிறுத்த கோரி கோவையில் 4வது ஆண்டாக நடைபெறவுள்ள மாரத்தான் ஓட்ட பந்தயத்தின் லோகோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டார். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பிஜிஎம் மருத்துவமனை சார்பாக கடந்த 2017, 2017, 2018, 2019 ஆகிய 3 ஆண்டுகள் தொடர்ந்து உடல் பருமனால் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் சிறப்பு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இதன் தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக உடல் பருமன் குறித்து பொதுமக்களுக்கு மீண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வரும் ஆகஸ்ட் 11 காலையில் கோவை வாவுசி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் வெளியீடு மற்றும் லோகோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இன்று விஜய மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி வைத்ததுடன் ரிப்பன் வெட்டி இதற்கான லோகோவை வெளியிட்டார். மேலும் இதுகுறித்து விஜய மருத்துவமனையின் தலைவர் மோகன் பிரசாத் கூறும் பொழுது, ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 விஜயம் ரன் பார் நேஷன் என்னும் தலைப்பில் உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்துவது வாடிக்கை. இதன் 4வது ஆண்டான இந்த ஆண்டு ஆகஸ்ட் 11 நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் சுமார் 5000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு 1,00,000 பணம், பதக்கங்கள், சீருடை, உணவு உள்ளிட்டவைகள் வழங்கப்படும் என்றார். மேலும் ஏழை எளிய மாணவிகளுக்கு விளையாட்டின் பொழுது ஏற்படும் மூட்டு நுண்துளை அறுவை சிகிச்சைகளை நமது மருத்துவமனையில் இலவசமாக வழங்க உள்ளதாகவும் இதற்கான ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் மூலமாக நடத்த உள்ளதாக கூறினார். மேலும் இந்த ஆண்டு கூடுதலாக மாரத்தான் போட்டியில் கூடுதல் சிறப்பாக 100 வீல் சேர் மாரத்தான் போட்டியும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது பிஜிஎம் மருத்துவமனை மருத்துவர்களான சுமன், வம்சி, கோகுல், மதுரா, மித்ரா மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் சார்பாக சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை அத்லெட்டிக் கிளப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், ரோட்டரி கிளப்ஸினுடைய அனைத்து முக்கியமான நிர்வாகிகளுக்கும், அதே போல பிஜிஎம் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாஃப், பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த விஜய மாற்றம் மற்றும் உயர்திரு சிறப்பினர்கள் வெளியிட்டுள்ளார்கள்.